ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி செல்வம் க்ரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் பொடி பொரியல் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பொடி பொரியலுக்கு தேவையான பருப்பு எல்லாத்தையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 வர மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையுமே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா சிவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பருப்பெல்லாம் நல்லா செவந்ததும் ஒரு ஸ்பூன் எள்ளு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் எள்ளும் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். முதலே நம்ம சேர்த்தோன்னா எல்லாமே தீஞ்சு போயிடும். எள்ளு சேர்த்ததும் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சதும் கருவேப்பிலை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொரியலுக்கு தேவையான உப்பு, நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அந்த புளி தண்ணியில் நல்லா சுண்டி வரணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வத்தினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயோடும் அந்த பொடி நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பொடியெல்லாம் கத்திரிக்காயோடு நல்லா சேர்ந்து இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவு தான், கத்திரிக்காய் பொடி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார், ரசம், தயிர் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்போவாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை துவையலோடு இதை சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.